பாலிவுட் நடிகையா இருக்க திசா பதானி தெலுங்குல பூரி ஜெகநாத் இயக்குன லோபர்ன்ற படம் மூலமா தென்னிந்திய சினிமாவிலையும் அறிமுகமானாங்க. ஆனா அந்த படம் தோல்வி அடைஞ்சதை தொடர்ந்து மறுபடியும் பாலிவுட்டுக்கே போயிட்டாங்க. இப்ப தெலுங்கு மற்றும் ஹிந்தியில நாக அஸ்வினோட இயக்கத்துல அமிதாப் பச்சன் பிரபாஸ் தீபிகா படுகோனை நடிச்சிட்டு இருக்க ப்ராஜெக்ட் கே அப்படின்ற படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காங்க திசா பதானி. அந்த படத்தை தொடர்ந்து தமிழ்ல சிவா இயக்கத்துல சூர்யா நடிச்சிட்டு இருக்க சூர்யா 42 படத்துலயும் ஒப்பந்தமாகி இருக்காங்க. இந்த படம் பத்தி திசா பதானி ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்லி இருக்காங்கன்னா, தமிழ்ல சூர்யா கூட அறிமுகமாகிறது எனக்கு பெருமையா இருக்கு. இந்த படம் சரித்திர கதையில பிரம்மாண்டமான பட்ஜெட்ல உருவாயிட்டு இருக்கு. இதுவரைக்கும் வழக்கமான ஹீரோயின் வேடங்கள்ல நடிச்சிட்டு இருந்தேன்னா, இந்த படத்துல முதல் முறையா ஒரு தனித்துவமான ஹீரோயினா நடிக்கிறேன். ஒரு மகத்தான படத்துல மாறுபட்ட வேடத்தோட தமிழ் சினிமாவுல அறிமுகமாகிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க திசா பதானி. அவங்க இப்படி தெரிவிச்சிருக்கிறது சூர்யா 42 படத்து மேல இருந்த எதிர்பார்ப்பை இன்னுமே அதிகரிக்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, 10 லாங்குவேஜ்ல 3D தொழில்நுட்பத்துல சூர்யா 42 திரைப்படமும் ரிலீஸ் ஆக இருக்கு. சூர்யா ரசிகர்கள் இந்த மோஷன் போஸ்டரை பார்த்த உடனே கொண்டாட்டத்தோட உச்சத்துக்கே போயிட்டாங்க. இந்த படத்துக்காக சூர்யா ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, சினிமா ரசிகர்கள் எல்லாருமே ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்கோம்.